ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு தான் பவுலிஸ்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தான் ஸ்கியூனஸஸ். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கியூனஸ்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கியூனஸஸ் ஒரு தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடு தான் டு மெஷர் த ஷேப் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனோட ஷேப்பை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்கியூனஸஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருக்கலாம். சென்டர் வேலியில் வந்து லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து நம்ம சிமெட்ரிக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஒருவேளை வேரியன்ஸ் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு, அதை வந்து நம்ம அசமெட்ரினா ஸ்கியூனஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது ஸ்கியூடு தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸஸ் உண்டு. பட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போதுமே தான் ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருக்காது, அசம்ட்ரிக்காகவும் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை ஃபேஸ் பண்ணி நம்ம பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலி கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ் தான் கால்குலேட் பண்ணுறதுக்கு குவார்டைல், அப்பர் குவார்டைல், லோயர் குவார்டைல் அண்ட் மீடியன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம சீரீஸை என்ன டைப் ஆஃப் சீரீஸ்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் சீரீஸ். அப்போ அந்த இண்டிவிஜுவல் சீரீஸை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் தான் நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். பட் லக்லி நம்மளுக்கு இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டேட்டா. ஸோ நம்ம டைரெக்டாக லோயர் குவார்டைல் கண்டுபிடிக்க போயிடலாம். ஸோ Q1 ஈக்குவல் டு லோயர் குவார்டைல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சைஸ் ஆஃப் n+1/4. இங்கே டேட்டா, டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 11. ஸோ 11+1/4 சார், 12/4 தட் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்பர் குவார்டைல். இதை நம்ம Q3 டினோட் பண்ணுவோம். Q3 ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் 3 × n+1/4. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா Q3யோட வேல்யூ நம்மளுக்கு 9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு சைஸ் ஆஃப் n+1/2. இங்கே என் வேல்யூ 11, 11+1 = 12, 12/2 = 6. ஸோ மீடியன் வேல்யூ ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸஸோட ஃபார்முலா. நம்ம கால் பியர்சன் யூஸ் பண்ணும்போது எஸ்கேபின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே எஸ்கேபி பி டினோட்ஸ் வந்து பவுலிஸ் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். இதற்கு ஃபார்முலா Q3+Q1 − 2 median ÷ Q3 − Q1. Q3ங்கிறது அப்பர் குவார்டைல், Q1ங்கிறது லோயர் குவார்டைல். அதோட வேல்யூ ப்ராப்பராக அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் வேல்யூ 0 கிடைக்குது. இதோட மீனிங் என்னென்னா, தெர் இஸ் நோ தான் வேரியன்ஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன், இட் இஸ் நான் சிமெட்ரிக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன். லெஃப்ட் சைட் ரைட் சைடு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருக்குங்கிறது தான் இதோட மீனிங். நோ ஸ்கியூடு தேர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். தேங்க்யூ. வி வில் சி யூ அகெயின் வித் அனதர் செஷன். அண்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.